நிழல் பட்டால் அதிசயம், ஆடை தொட்டால் உடல் சுகம். நிழல் பட்டால் அதிசயம், ஆடை தொட்டால் உடல் சுகம். அன்றாட நடந்திடுமே சபையிலே, அன்றாட நடந்திடுமே. அப்போஸ்தல நடபடி புஸ்தகத்தில் பேதுரு நடந்து போகும்போது அவருடைய நிழலாகிலும் பட்டான், என்ன சுகமடையணும் அப்படின்னு நிறைய பிணியாளிகளை கொண்டு என்ன செய்கிறாங்க, அப்படியே பேதுருக்கு அவர் போகிற வழியில் நிறுத்துறாங்க, அப்படி கெடுத்துறாங்க, கட்டிலெல்லாம் கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க, அப்படியே அவர்கிட்ட கொண்டு வந்து விற்கிறாங்க. அப்போ நிழல் பட்டான் அப்படின்னா அது எப்படி, நிழல் பட்டா சுகமாகுமா அப்படின்னா, அந்த நிழல் பட்டான்னு சொல்கிறதில்லை, அந்த நிழல் படக்கூடிய அவருடைய நிழல் இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மனுஷனுடைய வல்லமை நிறைஞ்சிருக்கணும். நம்ம தெய்வ பிரசன்னம் என்ன செய்யும், அப்படி நிறைஞ்சிருக்கணும். நம்ம மேலுக்கிற அந்த அபிஷேகம் அது வரைக்கும் நிறைஞ்சிருக்கணும். இது வரைக்கும் நம்ம நிழல் இது வரைக்கும் இருக்குதோ அது வரைக்கும் அந்த அபிஷேகம் என்ன செய்யணும், அப்படி நிறைஞ்சிருக்கணும். அது வரைக்கும் அந்த அபிஷேகம் நிறைஞ்சிருந்தால் தான் அந்த அற்புதங்கள் என்ன செய்ய முடியும், நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கி அற்புதம் மற்றவங்க நமக்கு நடுவு கிடக்கிறது மட்டும் இல்லை, அடுத்தவங்களுக்கும் நம்ம அற்புதங்களை செய்யணும், அடுத்தவர்களையும் நம்ம விடுதலை ஆக்கணும், அடுத்தவர்களையும் சுகமாக்கணும் அப்படின்னா அந்த நிழல் பட நம்ம நிழல் படக்கூடிய அளவுக்கு. அப்போஸ்தல நடபடியின் புஸ்தகத்தில் 5வது அதிகாரம், அப்போஸ்தல நடபடியின் புஸ்தகம் 5வது அதிகாரம், 15வது வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, 5:15, பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவள் நிழலாகிலும் சிலர் மேலே படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளே கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்று பட்டணங்களிலிருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் என்ன செய்யப்பட்டார்கள், குணமாக்கப்பட்டார்கள். எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். அப்போது எங்கெல்லாம் குணம் அடையுது, அவங்க எல்லாரும் சுகமாக்குறாங்க. எப்படி இது எல்லாருக்கும் சுகமாகுது அப்படின்னா, ஒன்று அவங்க எருசலேமுக்கு என்ன செய்கிறாங்க, கொண்டு வராங்க. வேற எங்கேயோ கொண்டு போகலை, அவங்கள எருசலேமுக்கு கொண்டு வராங்க. இப்போ வரவேண்டிய இடத்துக்கு அவங்க என்ன செய்கிறாங்க, அங்கே வராங்க. வரவேண்டிய இடத்துக்கு எருசலேம் அப்படின்னா தேவன் தங்கியிருக்கிற இடம், தேவன் தங்கியிருக்கிற இடம். அப்போ தேவன் தங்கியிருக்கிற இடத்துக்கு ஒரு மனுஷன் வரும்போது தான் அவன் வாழ்க்கை என்ன பண்ண முடியும், எல்லா சுகங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். எல்லா சுகத்தையும் அவன் எல்லாரையும் சுகமாக்கப்பட்டான்னு தான் நான் எல்லா சுகத்தையும் நான் சொல்கிறேன். எல்லாரும் சுகமாக்கப்பட்டோம் இல்லையா, அப்படி எல்லா விதமான சுகத்தையும் ஒரு மனுஷன் பெற்றுக்கொள்ளணும்னா அவங்க எங்கே வரணும், எருசலேமுக்கு வரணும், எருசலேமுக்கு வரணும். அப்போ அவங்க பேதுரு நடந்து போகும்போது, அதை பண்ணி நம்ம கொஞ்சம் கவனிங்க, பேதுரு நடந்து போகும்போது அவர் நிழலாகிலும் தொட்டா என்னாகணும், சுகமாகணும் அப்படின்னு, நிழலாகிலும் தொட்டா சுகமாகணும் அப்படின்னு நிறைய பேரை அங்கே கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க, வழியில் கெடுத்துறாங்க. கட்டில் மேலாம் கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க, வழியில் கெடுத்து வைக்க படுக்க வைக்கிறாங்க. அப்படி வழியில் படுக்க வச்ச அநேகர் என்ன செய்கிறாங்க, அந்த நிழல் பட்டு சுகமாகறாங்க. அப்போ நிழல் என்பது அது ஒரு நிழல் அல்ல, அந்த நிழல் பேதுருடைய நிழல் இருக்கக்கூடிய அளவுக்கு தேவ மகிமையும் தேவ பிரசன்னம் பேதுரு மேலே இருக்கிற அபிஷேகம் நிரம்பி இருக்கணும். பேதுரு மேலே இருக்கிற அபிஷேகம் என்ன செய்யணும், நிரம்பி இருக்கணும். அப்போ நம்ம மேலே இருக்கிற அபிஷேகம் எது வரைக்கும் எந்த அளவுக்கு நிரம்பி இருக்குதோ அந்த அளவுக்கு தான் என்ன செய்ய முடியும்னா அற்புதங்களை பார்க்க முடியும், கிரியைகளை பார்க்க முடியும். இதை நீங்கள் சொல்கிறது உண்மைதானா அப்படின்னு பார்க்குறதுக்கு 1 சாமுவேல் 19வது அதிகாரத்தில் 1 சாமுவேல் 19வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 19வது அதிகாரத்தில் 18வது வசனம் நினைக்கிறேன், 19லேருந்து இல்லை அதே தாவீது தப்பி போய் சவுல் தனக்கு சேவித்த எல்லா சவுல் தனக்கு செய்த எல்லாவற்றையும் அவனுக்கு அறிவித்தான். அவனோ போய் தங்கியிருந்தார்கள். தாவீது நாயகன் நாயகத்தில் இருக்கிறான் என்று அறிவிக்கப்பட்ட போது
அப்பொழுது சவுல் தாவீதை கொண்டு வர சேவகரை அனுப்பினார். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்க தரிசிகளின் கூட்டத்தையும் சாமுவேல் அவர்களுக்கு தலைவனாக இருக்கிறதையும் கண்டார்கள். அப்பொழுது சவுனுடைய சேவகரின் மேல் எந்த எல்லைக்குள்ள அந்த எல்லைக்குள்ள வராத வரைக்கும் அவங்கள என்ன செய்யல, குறிப்பிட்ட ஒரு எல்லைக்குள்ள வராத வரைக்கும் அவன் இராணுவ வீரராகவே இருக்கிறான். அந்த குறிப்பிட்ட எல்லைக்கு வந்த உடனே அந்த 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 அபிஷேகமும் அந்த வல்லமையும் அதை இன்னும் நீங்கள் இன்னும் விளங்கணும்னா 22 பாருங்க, 22 கேட்டான் சொல்லப்பட்டது. நாயோதிக்கு போனான், அவன் மேலும் தேவன் மேலே சவுல் மேலே என்ன செய்ய தேவாவி இறங்குது. அப்போ யாரெல்லாம் அந்த எல்லைக்குள்ளே போகிறாங்களோ அந்த எல்லைக்குள்ள அந்த நாயோதிக்குள்ள ராமகர் அந்த நாயோதி அந்த எல்லைக்குள்ள போன உடனே அங்கே மேலாம் என்ன இறங்குதுன்னா அந்த அபிஷேகம் என்ன செய்யுது அப்படி இறங்கி வர்றதை பார்க்கும். அப்போ நம்ம மேலக்கிற அபிஷேகம், அப்போ பேதுரு நடந்து போகும்போது நிழல் பட்டு நிறைய பேர் சுகராவாங்கன்னா அந்த நிழல் அல்ல, அந்த நிழல் அவர் நிழல் இருக்கக்கூடிய எல்லை வரைக்கும் அந்த அபிஷேகம் என்ன செய்யுது அப்படி அவரை சுற்றிலும் அந்த அபிஷேகம் நிரம்பி இருக்குது. அந்த அபிஷேகம் தான் அந்த மனுஷன் யாரெல்லாம் அந்த அபிஷேகம் அந்த அபிஷேகத்துக்குள்ளே யாரெல்லாம் வராங்களோ அந்த அபிஷேகத்தை யாரெல்லாம் தொடுறாங்களோ இல்லை இந்த அபிஷேகம் யாரெல்லாம் தொடுதோ அத்தனை பேரும் என்ன செய்கிறாங்கன்னா சுகமடைகிறார்கள். அப்போ தேவ பிரசன்னத்துக்குள்ள எருசலேம் அப்படின்னா ரெண்டாவது தேவ பிரசன்னத்துக்குள்ள என்ன செஞ்சிடணும், நம்ம வந்துடணும். எருசலேமுக்குள்ளே வரணும், தேவ பிரசன்னத்துக்குள்ளே வந்த அத்தனை பேரும் என்ன செய்கிறாங்கன்னா சுகமாக்கப்படுறாங்க. எப்படி இந்த அபிஷேகம் இந்த பேதுருவுக்கு மேலே வந்துச்சு, இங்கே இங்கே பார்க்குறோம். இங்கே சாமுவேல் இதுக்கு முன்னாடி எத்தனையோ இடத்துல இருந்துருக்கிறார். சாமுவேல் இதுக்கு முன்னாடி எத்தனை இதே சவுலை அபிஷேகம் பண்ணதே அவர் தான். அப்போல்லாம் அவர்கள் என்ன வரல, சாமுவேல் தான் சவுல் என்ன செய்கிறார் அபிஷேகம் பண்ணுறார். அப்போவெல்லாம் என்ன செய்யலை இந்த அபிஷேகம் யார் மேலே இறங்கலை, கழுதையை தேடின்னு சாமுவேல்கிட்ட போகிறார் போகிறாரா. அந்த நேரத்தில் யார்கிட்ட போய் நிற்கிறாரு, சாமுவேல்கிட்ட தான் போய் நிற்கிறார். நைட்டில் தகவல் பண்ணா பேசியிருக்கிறாங்க. அப்போல்லாம் அந்த அபிஷேகம் இறங்கச்சான்னா இல்லை. எத்தனையோ முறை சவுலை சந்திக்க சாமுவேல் வராரு, அப்போயெல்லாம் அந்த அபிஷேகம் இறங்கச்சான்னா இல்லை. அப்போ எப்போ இந்த அபிஷேகம் பெருகும், நம்ம அபிஷேகம் எப்போ நமக்கு கொடுக்குற அந்த அபிஷேகம் எப்பொழுது விரிவாகும், எப்பொழுது அந்த அபிஷேகம் பெருகும், ரெண்டு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். நம்ம அபிஷேகம் எப்போ பெருசாகும், இந்த சாமியுடைய வாழ்க்கையிலிருந்தும் நான் பேதருடைய வாழ்க்கையிலிருந்தும் ரெண்டு காரியத்தை வேகமாக சொல்லி நான் ஜெபிக்கிறேன். எப்போ நம்ம அபிஷேகம் விரிவாகும், எப்பொழுது நம்ம அபிஷேகம் சேரும் அப்படின்னா, நம்ம சேரக்கூடிய நபரோடு சேரும்போது தான் நம்ம அபிஷேகம் என்ன செய்யும்னா விரிவாகும். சேரக்கூடிய நபர்களோடு நம்ம சேரும்போது தான் நம்ம அபிஷேகம் விரிவாகும். நம்ம சேரக்கூடிய நபரோடு கூட நம்ம சேராமல் சேரக்கூடாத நபர்களோடு கூட நாம் சேருவோமானால் நம்ம அபிஷேகம் குறையும். நாம் பெற்ற அபிஷேகம் எப்போ அதிகமாகும், ஏன் பேதுரு நடந்து போகும்போது சுகமாகிறா நிழல் பட்டுனா அது நிழல் அல்ல, நிழல் இருக்கக்கூடிய அளவுக்கு தேவ பிரசன்னம் அவருடைய அபிஷேகம். அப்படி அபிஷேகம் அந்த அளவுக்கு நிரம்பி இருந்ததுனால தான் விரிவாக இருந்ததுனால தான் அந்த அபிஷேகத்துக்குள்ளே வந்த அத்தனை பேரும் என்ன அடைகிறாங்கன்னா சுகம் அடைகிறார்கள். எப்படிங்க சாமுவேலுக்கு வழங்குற அபிஷேகம் அந்த எல்லை வரைக்கும் இருக்கு, அந்த எல்லைக்கு உட்பட்ட யார் உள்ள கால் வச்சானோ அத்தனை பேர் என்ன சொல்கிறாங்க, தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. அவங்களாம் தீர்க்க தரிசிகள் இல்லை, சவுல் தீர்க்க தரிசனம் எதிரிகள். அவங்களாம் எதிரிகள் கூட என்ன இருக்குது, அவங்க தீர்க்க சொல்லக்கூடிய அளவுக்கு மாற்றப்படுறதுக்கு என்னையா காரணம்னா பேதுரு சாமுவேலுக்கு மேலே இருந்த அபிஷேகம். அப்போ சாமுவேலுக்கு மேலக்கிற அபிஷேகம் விரிவாகிறத போல பேதுருவுக்கு மேலக்கிற அபிஷேகமும் விரிவாகணும். அப்போ நம்ம மேலக்கிற அபிஷேகம் எப்போ விரிவாகுதோ அப்போ தான் நம்மளும் சுகமாக இருக்க முடியும், மற்றவர்களையும் சுகமாக வைத்திருக்க முடியும். அப்போ அந்த அபிஷேகம் நமக்கு கொடுக்குற அபிஷேகம் விரிவாகணும், நம்ம மேலக்கிற அபிஷேகம் விரிவாகணும்னா எப்போ விரிவாகும், சேரக்கூடிய நபர்களோடு நம்ம சேருவோமானால் நம்ம அபிஷேகம் விரிவாகும். சேரக்கூடாத நபர்களோடு கூட சேருவோமானால் நம்முடைய அபிஷேகம் குறையும்.
நம்ம அபிஷேகம் குறையறதோ அதிகமாகறதோ நம்ம ஜெபிக்கிறதுனால மாத்திரமல்ல நாம் யாரோட சேருகிறோமோ அவர்களோட கூட. இப்போ வாசித்த இந்த ஒன்று சமூக பகுதியில் மீண்டும் அந்த முதல் பகுதியில் வாசிச்சிங்கன்னா பத்தொன்பதுலேருந்து இருக்கிறான் என்று சபலுக்கு அறிவிக்கப்பட்டது. சேவகரை அனுப்பினார், அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்க தரிசனின் கூட்டத்தையும் சாமுவேல் அவர்களுக்கு தலைவனாக நிற்கிறதையும் கண்டார்கள். இப்ப அங்க யாரும் சேர்ந்திருக்கிறாங்க, தாவீதும் சாமுவேலும் சேர்ந்திருக்கிறாங்க. தாவீதும் சாமுவேலும் என்ன செய்திருக்கிறாங்க, ஒன்னா சேர்ந்திருக்கிறாங்க. தாவீதும் சாமுவேலும் அவங்க ரெண்டு பேரும் எங்க இருக்கிறாங்க போனா ஒரே ஒரு இடத்துல இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சாமுவேலும் தாவீதும் ஒரே இடத்துல செய்ய மாட்டாங்க, மீட் பண்ணவே மாட்டாங்க. ஒரே ஒரு இடம் தாவீது அபிஷேகம் பண்ணும்போது என்ன செய்வாங்கன்னா அங்கே தாவீது மீட் பண்ணுவாங்க, அதோட சரியா தவிர அதுக்கு பிறகு என்ன செய்யலை, தாவீதும் சாமுவேலும் ஒரே ஒரு இடத்துல இல்லை. அப்போ ஒரு சரியான ஆவி உள்ளவர்கள், நம்ம ஆவிக்கு ஒத்து போகிறவர்கள், நம்ம ஆவிக்கு ஏற்றவர்கள், நம்ம அபிஷேகத்துக்கு ஏற்றவர்கள், நம்ம அபிஷேகத்தை வளரணும்னு நினைக்கிறவர்கள், நம்ம அபிஷேகத்தை பெருகணும்னு நினைக்கிற ஒரு கூட்ட சரியான நபர்களோடு கூட நாம் சேர்ந்தால் நம்ம அபிஷேகம் விநாசகம் மல்டிப்ளை ஆகும், நம்ம அபிஷேகம் பெருகும், நம்ம அபிஷேகம் வளரும். இப்போ அங்கே பார்க்குறோம் பதினெட்டுலேருந்தே பார்த்தா தாவீது தப்பி ராமாவில் இருக்கிற சாமுவேல் இடத்திற்கு போய் சவுல் தனக்கு செய்தவைகளை எல்லாவற்றையும் அறிவித்தான். பின்பு அவனும் சாமுவேலும் போய் நாயோதிலே இருந்து விட்டார்கள். அவனும் சாமுவேலும் போய் அப்போ தாவீதும் சாமுவேல் என்ன ஆயிட்டாங்கன்னா ஒன்னா ஆயிட்டாங்க. இப்போ தாவீதும் சாமுவேலும் ஒன்னா ஆகாத வரைக்கும் சாமுவேலும் இருக்கிற அபிஷேகம் என்ன ஆகலன்னா அது மல்டிப்ளை ஆகலை, அது மல்டிப்ளை ஆகலை. அப்போ தாவீது என்னைக்கு சாமுவேலோட போய் சேர்ந்தாரோ அப்போ சாமுவேல் மேலக்கிற அபிஷேகம் என்ன ஆகுதுன்னா அது அப்படியே ரெட்டிப்பாக என்ன செய்யுது மாறுது. அப்போ அந்த அபிஷேகம் எப்போ விரிவாகும் அப்படின்னா சேர வேண்டிய நபர்களோட கூட நாம் சேர்ந்தோம்னா நம்ம அபிஷேகம் விரிவாகும். அப்படி நீங்கள் சொல்கிறது உண்மைதானா அப்படின்னா அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகத்துக்கு வாங்க. அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 16:18 அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 18 வாங்க. அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 18 ஒன்றிலிருந்து கடற்கரை வாசகம் பார்க்கலாம். அதன் பின்பு பவுல் அத்தேனியா பட்டணத்தை விட்டு யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி இத்தாலியாவிலிருந்து வந்த புதிதாய் வந்திருந்த அவன் மனைவியாகிய பிரிஸ்கிலாவையும் அவர்களும் தானும் அந்த தொழில் செய்கிறவனானபடியால் யாரு யார் யார்த்துக்கு வேலை செய்கிறாரு, பவுல் ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாவோட சேர்ந்த உடனே எது போயிடுச்சு, ஆவின் வைராக்கியம் போயிடுச்சு, பிரசங்கம் போயிடுச்சு, சுவிசேஷம் போயிடுச்சு, அற்புத அடையாளம் செய்கிறது போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. இப்போ என்ன செய்யணும் கிடக்கிறாரு, சொன்னது வழங்கதான், நீ யாரு எங்க மாச மடனு இயேசுவே ரச்சனை முழக்கம் போட்ட ஆளு, என்னைக்கு ரசிக்கப்பட்டி அதில் இருந்து அண்ணனியாவை என்னைக்கு சந்திச்சு அதில் இருந்து என்ன செஞ்சாலும் அப்படி பைராகியமாக கத்தரே ரட்சகர் என்று என்ன தாமதமின்றி செயல்பட்டாள் இல்லையா, தாமதமில்லாமல் செயல்பட்டாள். இப்போ என்ன பண்ண செய்யணும் உட்காந்துக்கிறாரு, கூடார தொழில் செய்ய உட்காந்துக்கிறாரு. ஏன் கூடார தொழில் செய்ய உட்காந்துக்கிறாரு, ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாவும் என்ன வேலை செய்கிறவங்க, கூடார தொழில் செய்கிறவங்க. அவங்க கிட்ட சேர்ந்த உடனே இவர் ஆவி என்ன ஆகிப்போச்சு, பவுனுடைய ஆவி என்ன ஆகிப்போச்சு, அந்த அபிஷேகம் அப்படியே டவுன் ஆகிப்போச்சு. அந்த அபிஷேகம் டவுன் ஆகி எங்கே போய் இப்போ என்ன வேலை செய்ய ஆரம்பிச்சுக்கிறாரு, கூடார தொழில் செய்ய ஆரம்பிச்சுட்டாரு. இப்போ நீ யாருப்பா, ஏன் இந்த தொழில் செஞ்ச இதுக்கு முன்னாடி இவன் எப்பயோ அந்த தொழில் தெரியும், இத்தனை நாள் அந்த தொழிலை செய்ய வேண்டியதானேண்ணா, இவ்வளோ நாள் அந்த தொழிலை செய்யலை, எப்போ செய்கிறாரு, சேரக்கூடாத நபரோடு போய் சேர்ந்த உடனே. இப்போ யார் என்ன வேலை செய்கிறாருன்னா நல்ல நல்ல பிரசங்கம் பண்ண வேண்டிய ஆள், சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய ஆள், அற்புதங்களை செய்ய வேண்டிய ஆள், விடுதலையை கொடுக்க ஆள், இவ்வளோ பெரிய கிரியை செய்கிற ஆள் என்ன செய்ய உட்காந்துக்கிறாரு அப்படின்னா கூடார தொழில் செய்ய உட்காந்துக்கிறாரு. ரெண்டாவது என்ன செய்கிறாரு பாருங்க, அவர்கள் பண்ணி எப்போ
எப்போ ஓய்வு நாள் தோறும் அப்படின்னு அர்த்தம். இது வரைக்கும் தினமும் பிரசங்கம் பண்ணி ஊழியம் பண்ண காலம் போய் இப்படி போச்சு. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் சர்ச்சைக்கு வந்து போறாளாய் மாற்றார். இது வரைக்கும் பவுல் யாரு 9வது வசனத்தை பார்த்து 9வது இடத்துல பார்த்தீங்கன்னா தாமதமின்றி அப்படி ஒரு வசனம் வரும். 9வது அதிகாரம் அப்போஸ்தலர் 9 பவுல் என்ன செய்வார், தாமதமின்றி கிறிஸ்துவே இரட்சகர் என்ன செய்வார், 20 பாருங்க 9:20 அதுக்கு முடிக்கிற வசனம், பின்பவன் போஜனம் பண்ண போஜனம் பண்ணி பலப்பட்டான். தமஸ்குள்ள சீசர்களுக்கு சீசருடனே சில நாள் இருந்து தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஒரு ஆலயத்தில் ஒரு சர்ச்சை விடாத பிரசங்கம் பண்ண ஆளு இல்லையா. இன்னைக்கு எங்க உட்காந்துக்கிறாரு, கூடாரத்தில் உட்கார்ந்து ஞாயிற்றுக்கிழமை மாதிரி சர்ச்சை வந்து போயிருக்கிறார். அந்த அழகான வசனம் சொல்லு பாருங்க, ஓய்வு நாள் தோறும் ஜப ஆலயத்தில் சம்பாஷணை பண்ணி இப்ப என்ன சொல்றான், உட்கார்ந்துட்டார் ஆளு இது வரைக்கும் ஓடி ஓடி ரக்க கட்டு பறந்தவர் இப்ப என்ன பண்ணிக்கிறாரு, உட்கார்ந்து நிற்கிறாரு, உட்கார்ந்து புத்தி சொல்லி உட்காந்துக்கிறாரு. இது வரைக்கும் தினந்தோறும் ஆலயங்களில் தேவாலயங்களில் ரசிக்கப்பட்ட உடனே தேவனை ரக்க கட்டி பறந்த ஆளு இப்ப என்ன பண்ணி உட்காந்துக்கிறாரு, ஞாயிற்றுக்கிழமை வந்து சர்ச்சுக்கு போயிட்டு வந்தா போதும், ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போய் வந்தால் போதும், ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு ரெண்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வந்தால் போதும், ரெண்டு பேருக்கு ரெண்டு தேசம் பற்றி சொல்லிட்டா போதும், அந்த நிலைமையை தள்ளிட்டார். இந்த நிலைமையில கிறவர் அடுத்த வசனம் மக்கதோனியாவில் இருந்து சீலாவும் தீமோத்தேயு வந்த உடனே இந்த விவலால் இந்த வைரா கேட்க போச்சுப்போம். அப்போது இது வரைக்கும் பவுலுக்குள்ள இருந்த அபிஷேகம் குறைஞ்சதுக்கும் இப்போ அதிகமானது என்ன காரணம், நம்ம யாரோட கூட சேர்றோமோ அதை வச்சு தான் அபிஷேகத்தினுடைய அளவு. சேரக்கூடிய நபர்களோடு நம்ம சேர்ந்தோன்னா நம்ம அபிஷேகம் என்ன ஆகும், அப்படியே பெருகும். இப்போ பவுலும் தீமோத்தி வந்து சீலாவும் தீமோத்தி வந்தாங்க, அவங்களோட பவுல் சேர்ந்த உடனே என்ன ஆகிப்போச்சு, அந்த அபிஷேகம் அப்படியே இது வரைக்கும் உட்காந்து அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிக்கணும் அப்படி ஞாயிற்று போய் வந்தவர் ஆவியில் வைராக்கியம் கொண்டு. அப்போ அந்த வைராக்கியம் உள்ளந்து வெடிச்சு கிளம்புறதுக்கு என்ன காரணம், சேரக்கூடிய நபர்களோடு நம்ம சேர்ந்தோன்னா நம்ம அபிஷேகம் என்னாகும், அப்படியே பெருகும். சேரக்கூடாத நபரோடு இவ்வளோ இப்போ இப்போ வைராக்கியமாக பேசுறியப்பா, இதுக்கு முன்னாடி ஆக்கிலாம் பேச அவங்க என்ன அவிசுவாசிகளா என்ன, இல்லை இல்லை அவங்களும் விசுவாசி தானே, அவங்களும் ரொம்ப நல்லவங்க தானே, ஆனால் அவங்களோட சேர்ந்தபோது இந்த அபிஷேகம் என்ன ஆகுது, அப்படியே குறைஞ்சி தினந்தோறும் வைராக்கியமாக பேசுகிற ஆள் இன்னைக்கு ஞாயிற்றுல மட்டும் கோயிலுக்கு போய் வந்து அப்படி உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு அப்படி யாருக்காவது ரெண்டு பேருக்கு ஆண்டவர் நல்லவருப்பா ஏசப்பா நல்லவரையா அவளை ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறார். இப்போ எதுக்கு மேலே கவனம் போயிடுச்சு, கூடார தொழிலுக்கு மேலே கவனம் போயிடுச்சு, எதுக்கு மேலே கவனம் போகணும் அப்படின்னா இந்த வைராக்கியம் அந்த அபிஷேகம் அந்த ஊழி அதெல்லாம் போயிடுச்சு. என்ன காரணம், சேரக்கூடாத நபர்களோடு சேர்ந்தன்னா உன் அபிஷேகம் போயிடும், சேரக்கூடாத நபரோடு சேர்ந்தன்னா உன் அபிஷேகம் போயிடும், சேர வேண்டிய நபரோடு சேர்ந்தன்னா உன் அபிஷேகம் என்னாகும், பெருகும். நம்ம அபிஷேகம் பெருகணும்னா நம்ம யாரோட சேரணும், நம்ம ஆவியை அவிக்கிறவங்களா நம்ம ஆவியை தட்டி எழுப்புறவங்களா, நம்ம சேரக்கூடிய நபரோட சேர்ந்தாதான் நம்ம அபிஷேகம் பெருகும். அப்போதான் எங்களோட பேதர் நல்லபட சும்மா சுகமாகல சொல்றத முடியாது, அதை சொல்லி அதை சொல்லி முடிச்சார். அப்போ நமக்கு விளங்கணும் அதுக்கு என்ன காரணம், நம்ம அபிஷேகம் எந்த அளவுக்கு வருது. அப்போ ஏன் தாவீதுமே சாமுவேலோட அபிஷேகம் ஏன் அப்படி எல்லா அப்படி பரவச்சு அப்படின்னா, கூட சேர்ந்தது யாரு, தாவீது சேர்ந்தார். தாவீது சேர்ந்த போது அந்த அபிஷேகம் என்ன ஆகுது, அப்படியே விரிவாகி ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் அந்த தெய்வ மகிமை நிரம்பி இருக்குது. அந்த எல்லைக்குள்ள ஒருத்தன் கால் வச்சாக்க எதிரிகள் கூட என்னவா மாறுறானா, தீர்க்கதரிசன சொல்லக்கூடிய அளவுக்கு மாறிட்டான். அப்ப நம்ம சேரக்கூடிய நபர்கள் சரியான நபரா இருந்துட்டாங்கன்னா நம்ம அபிஷேகம் என்ன ஆகும், நம்ம அபிஷேகம் பெருகும். அவன் அபிஷேகம் பெருகுதோ இல்லையோ நம்ம அபிஷேகம் பெருகும். அப்போ நம்ம அபிஷேகத்தை பெருக பண்ணக்கூடியவங்களோடு என்ன செய்யணும், நம்ம 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 கணக்கில் இருக்கணும், நம்ம உறவுகள் இருக்கணும், நம்ம ஐக்கியம் இருக்கணும், நம்ம சம்பாஷணை இருக்கணும், நம்முடைய காரியங்கள் இருக்கணும், அவங்களோடு கூட என்ன செய்யணும், நம்ம நேரத்தை சொல்லப்படணும். இப்போ சவுலும் சீலாவும் திமுத்தியும் வந்த உடனே அவங்களுக்கு என்ன ஆச்சுப்போம், ஆவியில் வைராக்கியம் கொண்டு. அப்போ ஆக்கிரா கட்டையும் பிரிசிலோட போன உடனே அந்த ஆவினாய் போச்சு, அப்படியே அடங்கி கூடார தொழில் போயிட்டாங்க.
இவங்க ரெண்டு பேரும் வந்த உடனே இவன் கூடாரத்தை விட்டுட்டு எங்க போயிட்டாரு? பயங்கரமா ஆவி அப்படியா வைராக்கியமா எழும்புறாரு. இப்ப வைராக்கியமா எழும்புறதுக்கும் வைராக்கியம் குறைஞ்சு உட்கார்ந்து செயல்படுறதுக்கு என்ன காரணம்? அவர் யாரோட சேர்ந்தாரோ அந்த அபிஷேகம். அப்ப நம்ம சரியான நபரோடு சேர்ந்துட்டோம்னா நமக்கு என்ன இருக்கும்? அந்த ஆவில வைராக்கியம் இருக்கும். இப்ப பேதருக்கு எப்படி இந்த அபிஷேகம் வந்துச்சு? இப்ப பேதர் எப்படி சேர்ந்து செஞ்சாரு? மூணாம் அதிகாரம் முதல் வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் 3:1 அப்போஸ்தலர் 3:1 ஜெப வேளையாகிய 9 வேளையில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்குள் போனாங்க. எப்படி போறாங்க? எத்தனை பேர் போறாங்க? ரெண்டு பேர் போறாங்க. இந்த ரெண்டு பேர் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, ஒரு ஆள் செய்யறத அதை அப்படியே அப்செட் பண்றவங்க. இந்த ரெண்டு பேர் எப்படி அப்படின்னா, ரெண்டு பேரும் ஒரே மனம் உள்ளவர்கள். யாரோட சேரணும்னாக்க அந்த ஒரு மனதை காத்துக்கிறவங்களோட நம்ம சேரணும், அந்த ஒரு மனம் உள்ளவர்களோட கூட சேரணும். இப்போ இந்த மூணாம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த பறவை சப்பாடு என்ன செய்யறாரு? பேதர் தூக்கிவிடுறாரு இல்லையா? இங்க ஒரு அற்புதம் நடக்குதா? அப்போஸ்தலர் 3:1 அற்புதம் நடக்குதா? இது வரைக்கும் நடக்காத அற்புதம் நடக்குது. எப்படி நடக்குது? பேதுரு அப்படி அப்படி வளர்ந்து சும்மா 40 அப்படி பேதர் அப்படி சும்மா வளர்ந்து அப்படி தூக்கி விட்ற முடியுமா சப்பானியே? இப்போ பேதுரு செய்கிற அத்தனை காரியத்தையும் யாரும் அப்செட் பண்ணுறாரு? யோவா. ஒரு சின்ன நடுவில் கூட இல்லை, என்னங்க அவ்வளோ பெரிய அளவு தூக்கிற இவன் முடியுமா அப்படின்னா கடமையில் கைவசி ஜோமன் அப்படி சொல்லிக்கலாமா? ஒன்றும் சொல்லலை. பேதுருவும் யோவானும் யாக்கோப்பும் அப்படி. அப்போ அந்த அந்த குரூப்பை பாருங்கள். அப்போ குரூப்பாக செய்யறதுன்னு சொல்லலை, அங்கே என்ன செய்கிறாரு? ஒரு சரியான நபரோட செய்கிறாரு. ஒரு சரியான நபரோட சேரும் போது என்ன நடக்குது? இதுவரைக்கும் நடக்காத மெராக்கள் எப்போ நடக்குது? இப்போ நடக்குது பாருங்க. அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து போனாங்க பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேரும் சேர்ந்து போகும்போது வாச மூணாம் தொடர்ந்து வாசிடும். போனார்கள் அப்பொழுது வந்தார்கள் பிச்சை கேட்கும்படி எனப்பட்ட வைப்பார்கள் பேதுருவையும் யோவானையும் கண்டு பிச்சை கேட்டான் உற்று பார்த்து. இது ரெண்டு பேரும் அந்த அந்த வார்த்தையில பார்த்தீங்களா, அந்த வத்திரமாவாசி அவன் போட்டு பிச்சை கேட்டான் யோவானோ அப்படி பார்த்து. ரெண்டு பேர் பார்வை எப்படி போகுது? இப்போ ஒருத்தன் பார்க்கலாம், ஒருத்தர் வேற வந்தவன பார்க்கணும். ரெண்டு பேர் போறீங்கன்னு வச்சுக்கோ, ரெண்டு பேரும் ஒன்னே பார்ப்பீங்களா, ஒரே மாதிரி பார்ப்பீங்களா, வெவ்வேறே பார்ப்பீங்களா? இப்போ ரெண்டு பேரும் போறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ரெண்டு பேரும் போறோம், போகும்போது ரெண்டு பேரும் ஒரே காரியத்தை ஒரே இதாக பார்ப்போமா வெவ்வேறே பார்ப்போமா? நார்மலாக எப்படி பார்ப்போம். ஆனால் இவங்க ரெண்டு பேரும் எப்படி பார்க்குறாங்க? உற்று பார்த்து. அடுத்த வாரம் சொல்றாங்க பாருங்க, ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்க? இப்போ என்ன ஒரு ஆளுதான் சொல்றது நியாயம் இல்லையா? என்ன நோக்கி பாருங்கிறது எங்களை நோக்கி பாருங்கிறது நியாயம் இல்லையா? ரெண்டு பேரும் சொல்றாங்க எங்களை நோக்கி பாரு, ஒரே சேமில் ஒருத்தர் வார்த்தை எங்களை நோக்கி பா. கென்னி இப்போ இப்போ சொன்னது ஒரு ஆளாக இருந்தாக்கா ஒரு ஆளை பார்த்துருப்பா, ரெண்டு பேரை பார்த்துருப்பாங்க. சொன்னது ஒரு ஆளாக இருந்திருப்பாங்கன்னா அவனை நோக்கி பார்த்துக்கணும் சொல்லியிருக்கணும். ஒரு ஆள் சொல்லியிருந்தா, ஏன்னா மேலே சொன்னது அவர்கள் என்ன அவன் என்ன நோக்கி பாருன்னு சொல்கிறார்கள். இப்போ ஒரு வாரத்துக்கு ஒருவர் கூட என்ன செய்யலாம், எங்களை நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து சொல்லலாம் அப்படி நம்ம நினைக்கலாம். நம்ம என்ன சொல்கிறோம், எங்களை பாரு அப்படி நம்ம சொல்கிறது என்ன செய்யுது வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்படின்னாக்க அவன் என்ன பண்ணியிருக்கணும், யார் சொன்னானோ அவனை தான் பார்த்துருக்கணும். ஆனால் அவன் எப்படி பார்க்குறான், அவனை நோக்கி பார்க்குன்னு சொல்ல அவர்களை நோக்கி பார்த்து பார்த்து பேதுரு. இப்போ முதல் தசிங்களை பேசுறது யாரு? வெள்ளியும் பொண்ணும் எண்ணத்தில் இல்லை தருகிறேன். அப்போ யாரோட சேர்றாரு பார்த்தீங்களா? தாவியோட கூட இணைந்து நிற்கிறவளோடு என்ன செய்கிறாரு? சேர்றாரு. ரெண்டு பேரும் அப்படி ஜெபிக்க போகிறாங்க. ரெண்டு பேரும் எது சொன்னாலும் ரெண்டு பேரும் ஒன்றா என்ன செய்கிறாங்க? அப்போ அந்த இணைந்து செயல்படக்கூடிய நபர்களோட கூட நம்ம நல்லாக்கும் சரியான நபர்களோடு கூட இருந்து நம்மளோடு கூட ஒரு மனதை காத்துக்கிற ஒரு நபர்களோடு கூட நம்ம ஐக்கியப்பட்டுட்டோம்னா நம்ம அபிஷேகம் என்ன செய்யும்? விரிவாகும். நம்ம அபிஷேகம் பெருகும். அந்த அபிஷேகம் என்ன செய்யும் நான் சொல்கிறேன், நம்மளையும் சுகமாக வைக்கும், நம்மளை சுற்றி இருக்கிறவனையும் சுகமாக வைக்கும். நம்மளையும் சுகமாக வைக்கும், நம்மளை சுற்றி இருக்கிறவனையும் சுகமாக வைக்கும். அப்போ நம்ம சேரக்கூடிய நபர்கள் ஒரு சரியான நபர்களாக இருக்கும்.
அவளும் பவுல் போய் ஆக்கிய பிரியோட சேர்ந்த உடனே அவ அபிஷேகம் அப்படியே டவுன் ஆகி ஒரு குடாசை செய்ய உட்காந்துட்டான். ஆனா சீலாம தீமத்தியம் வந்த உடனே அந்த அபிஷேகம் அப்படியே பெருகி என்ன செய்யப்படுது, ஆவிட வைராஜ கொண்டு அப்படி பேச ஆரம்பிச்சுட்டான். பேதரும் யோவானும் ரெண்டு பேரும் போறாங்க, சிங்கிளா போகும்போது என்ன செய்யல, இந்த மாதிரி கிரியாங்க நடக்கல, அப்ப ரெண்டும் சேர்ந்து போறாங்க. அப்ப அந்த ரெண்டு பேருடைய அபிஷேகம் என்ன அபிஷேகம்னா ஒரே மாதிரி அந்த அபிஷேகம் அப்படி பெருகுது. அந்த அபிஷேகம் என்ன ஆகுது, நடக்க முடியாததெல்லாம் என்ன செய்யலாம், நடக்குது. அப்ப சரியான நபரோடு நம்ம ஐக்கியப்பட்டோம்னா நடக்காத காரியங்கள் எல்லாவற்றையும் கத்திர செய்ய நம்முடைய வாழ்க்கையில நடத்துவதற்கான ஒரு ஆயத்தமா இருக்கு. அப்ப நடக்காத காரியங்கள் எல்லாம் நடக்கணும்னா நம்ம சரியான நபர்களோட சேரும், நம்ம சரியான நபர்களோடு ஐக்கியமாக இருக்கணும். அவங்க அக்கெல்லாம் பேசலாம், அவங்க ஒரு வீட்டில் ஜப கொடுத்த நடத்துறவங்க விடவும், ஆனால் அவங்க ஆவி வேற, பவுல் ஆவி வேற. நம்ம ஆவிக்கு ஒத்து வர்றவங்களோட நம்ம என்ன செய்யணும், சேரணும். நம்ம ஆவிக்கு ஒத்து வர்றவங்களோட நம்ம ஜாயின் இருக்கணும், அவங்களோட இருக்கணும். அப்போ தான் நம்ம ஆவி என்ன செய்ய அபிஷேகம் அப்படி பெருக்கும். அந்த அபிஷேகம் என்ன செய்யும், இதுவரைக்கும் நம்ம வீடுகளில் நமக்கு நடக்காத காரியங்கள் எல்லாம் என்ன செய்யும், நடக்க வைக்கும். இதுவரைக்கும் நடக்காதவைகள் எல்லாம் நடக்க வைக்கணும்னா நம்ம சரியான நபர் என்ன செய்யணும், நம்ம சேரணும். கண்களை மூடுவோம். நல்ல பிதாவே, நன்றியோட துதிக்கிறோம். ஆண்டவராக இயேசுவி நாமத்தில் கிருபைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷம் ஆண்டவரே துதிக்கிறோம். எங்களுடைய சேர்க்கை ஒரு சரியான சேர்க்கையாக இருக்கணும்ப்பா. இதுவரைக்கும் ஆண்டவரே துதிக்கிறோம், நிழல் பட்டு சுகமானதுன்றது இங்கேயும் அவங்க பார்க்கல. ஆண்டவரோட இயேசுவின் ஆடையத்தாட்டு சுகமற்றவங்க இருக்கிறாங்க, ஆனால் நிழலப்பட்டு சுகமற்றவங்க யார் இதுவரைக்கும் இல்லை. ஆனால் இதுவரைக்கும் நடக்காத அற்புதங்களும் அதிசயங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும்னா நம்ம சேர்க்கை சரியாக இருக்கணும், நம்ம சேர்ற நபர்கள் சரியான நபராக இருக்கணும். நம்ம சேர்ற நபர்கள் சரியாக இருப்பாங்கன்னா, நம்ம நல்ல சரியான நபர்களோடு நம்ம சேர்ந்தோம்னா, சரியான நபர்களோடு நம்ம ஐக்கியமாக இருந்தோம்னா நம்ம அபிஷேகம் பெருகும், நம்ம அபிஷேகம் வளரும். அந்த அபிஷேகம் என்ன செய்யும், நம்ம வீட்டிலே ஆகட்டும், நம்ம குடும்பத்திலே ஆகட்டும், நம்ம மூலியமாக ஆகட்டும், நடக்காத காரியங்கள் எல்லாம் அது என்ன செய்யும், நடக்க வைக்கும். நடக்காத காரியங்கள் எல்லாம் அது நடப்பிக்க வைக்கும். பல நாள் நடக்காத காரியங்கள்லாம் நடப்பிக்க வைக்கணும்னா இன்றைக்கி சரியான நபர்களோடு கூட ஐக்கியப்படுங்க, சரியான நபலோடு கூட ஐக்கியப்படுங்க. அதுதான் உங்களை என்ன செய்யும் அப்படின்னா, இதுவரைக்கும் உங்க வீடுகளில் நடக்காத காரியங்கள் எல்லாம் நடக்க வைக்கிறதுக்கு அதுதான் முடியும். பரிசுத்த பிதாவே, இந்த காலை நேரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இதுவரைக்கும் நடக்காத அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆண்டவரே எங்களுக்கு நீங்க செய்யணும்ப்பா. நாங்கள் ஒருவேளை கடந்த நாட்களில் ஆண்டவர் தேவையில்லாத நபரோடு, ஒரு பாவியோடு அல்ல, ஒரு எங்களை எங்கள் ஆவிக்கு எங்கள் அபிஷேகத்தை பெருக பண்ணக்கூடாத நபரோடு நாங்கள் சேர்ந்ததுனால தான் எங்கள் வாழ்க்கை நடக்கக்கூடிய அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்காமல் தடைபட்டுருக்குன்னா இன்றைக்கி எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களுக்கு என்ன சரி பண்ணுறோம். நாங்கள் சேர வேண்டிய நபர்களோடு சேர்ந்து எங்கள் அபிஷேகத்தை பெருக்கி இதுவரைக்கும் அவங்க நடக்காத காரியெல்லாம் நடப்பித்து கொள்ள கர்த்தர்களுக்கு அனுகிரகம் பாராட்டி கொடுக்க வேண்டும் ஆச்சரிக்கிறேன். கரத்தில் வைக்கிறோம். அன்றைக்கி இதுவரைக்கும் 40 வருஷமாக நடக்காத அற்புதங்கள் அன்றைக்கி நடந்தது காரணம் அவங்க சேர்ந்தாங்க. பவுல் வைராகியம் கொண்டது காரணம் சேர்ந்தார்கள் அவர்கள். சாமுவேல் எதிரிகள் கூட அந்த தீர்க்கதரிசியாக மாற்றப்பட்டது காரணம் தாவீதும் சாமுவேலும் சேர்ந்தார்கள். அப்படி நல்ல ஆவி உள்ளவர்களோடு கூட நாம் சேருவோமானால் நம்முடைய அபிஷேகம் பெருகும். அந்த அபிஷேகம் இதுவரைக்கும் நடக்காத காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நடப்பிக்கும். அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர்களுக்கு செஞ்சு உங்கள் நாமத்தை மையப்படுத்துங்க, கரத்தில் வைக்கிறோம். கிருபை இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.